ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து எக்ஸலோட ஃபுல் வாக் அரவுண்ட் நல்லா பார்த்துருங்க. வண்டி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்குங்க. கலரும் டிஃப்ரெண்ட் கலரில், க்ரீன் கலரு, இப்போ பர்பிள் கலரில் அதெல்லாம் விட்டுருக்காங்க. நான் வண்டிக்கு என்ன முக்கியமான பர்பஸ்னால், வண்டி நல்லா லோடு தாங்கும். வேணும்னா பின்னாடி சீட்டை விட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். சென்டரில் கால் வைக்கிற இடத்துல வந்து ஃபுட் ரெஸ்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அங்கே வந்து வச்சிக்கலாம், மூட்டை வச்சிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செல்ஃப் ஸ்டார்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம போட்டு உழைச்சிட்டு இருக்க தேவையில்ல. வண்டியை போட்டு செல்ஃப் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி வண்டியை அழகாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்புறம்னா, வண்டி ஸ்டாண்ட்லேருந்து நிறைய பேர் கீழே விழுவாங்க. இந்த வண்டியில் என்னென்னா, அந்த ஸ்டாண்டை போட்டுருந்தா வந்து வண்டி வந்து ஆன் பண்ண முடியாது. ஸ்டாண்டில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸ்டாண்ட் இருக்கும்போது இந்த சென்சார்னால வண்டி ஆன் பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது நம்மளால். அடுத்தது என்னென்னா, வண்டியில் வந்து சார்ஜிங் பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னென்னா, வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்ப்போம். ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் ரேஞ்சு வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அது பிளிங்க் ஆகிற லைட் வந்து ஃபியூயல் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வண்டியோட இண்டிகேட்டர் லைட்டு, ஹை பீம் லைட்டு. இப்போ இன்ஜின் வந்து ஸ்கில் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு என்ன ஆகுனா, இன்ஜின் பிளிங்க் ஆகி அப்புறம் இன்ஜின் சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் ஆகிட்டே இருந்ததுன்னா இப்போ இன்ஜினில் ஹீட் ஆகிருக்கு, ப்ராப்ளம் இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து இந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். போட்டு இருந்த சவுண்டு கீன் கேட்கும், எடுத்து விட்டால் வந்து சவுண்ட் ஆஃப் ஆகிடும். பின்னாடி சொன்னால பின்னாடி வந்து சீட்டை ரிமூவ் பண்ணலான்ட்டு அது கீ இங்கே ஒத்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம பின்னாடி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். வண்டி பார்க்கறது நல்லா இருக்குது, அழகாகவும் இருக்குது. வயசானவங்க முக்கியமாக வந்து நிறைய பேர் இந்த வண்டி தான் வாங்குறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஷோரூமில் கூட. நீங்களும் போயிட்டு ஷோரூமில் கால் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று, நாங்கள் என்ன ட்ரை பண்ணோன்னா, யூடியூப்பில் சும்மா வீடியோ போடலான்னு சொல்கிறதுக்காக, யூடியூப் இந்த வண்டியோட மிரர் இருக்குல்ல, அது என்னடா வெள்ளையாக இருந்ததா கல்யமாக இருந்தது, அது 360 கேமரா மாதிரி யூஸ் பண்ணி வீடியோ எடுத்து பார்த்தோம். நல்லா இருந்ததுனா சொல்லுங்கள், ட்ரை மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கு வீடியோ பார்க்குறதுக்கு. அப்புறம் வண்டியை வந்து ரன் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் ஆடியோ ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஆடியோ ஆஃபீஸ் போயிட்டு வந்தப்போ என்ன, அந்த இன்ஜின் ஹீட் ஆனது தான், எனக்கு கொஞ்சம் ஹீட் ஆச்சு. இப்போ ஃபஸ்ட் சர்வீஸ் போனால் சரியாயிடுன்னு நினைக்கிறேன். வண்டி நல்லாயிருக்கு, என்ன வைப்ரேட் ஆகுது, நம்மளை வயசு பசங்களாம் செட் ஆகாது. ஓட்டலாம் எல்லாருமே, வயசானவங்க நிறைய பேர், வயசானவங்க நிறைய பேர் இந்த கொள்ளை வயல் யூஸ்க்காக நிறைய பேர் வாங்குறாங்க, மூட்டை ஏற்றி போடுறது. அதுக்காக நீங்களும் அதிகமாக மூட்டை ஏற்றுவீங்க, லோடு ஏற்றுற மாதிரி இருந்தால் இந்த வண்டியை அவங்க யூஸ் பண்ணுங்கள். சவுண்டு கேளுங்க, வண்டியோட சவுண்டு. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது வேறு வண்டி ஏதாவது ரிவ்யூ போடணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பழைய காலத்து வண்டி கண்டிப்பாக என்னோடய முயற்சி எடுத்து ரிவ்யூ பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.